Hi students, good morning. In this video, we will see open book exam. Now, recent Anna University circular in the semester, open book exam. Open book exam is prepare open book அப்படிங்கும் பொழுது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கற மெண்டாலிட்டில இருந்தீங்கனா தயவு செஞ்சு அத மாத்திக்கோங்க. இன்னுமே வந்து கஷ்டமா தான் இருக்க போகுது. ஏன்னா புக்ல இருக்கிற க்வெஸ்சனை அவங்க கொடுத்துட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு உங்களை எழுத சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு க்வெஸ்சனுமே டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்டு அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படினா நியூமெரிக்கல் மெத்தட் சப்ஜெக்ட்ல டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் அப்படினு ரெண்டு இருக்கு. அதுல எது பெஸ்ட் மெத்தடோ அதை அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடுங்க அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் எது இன்டைரக்ட் மெத்தட் எது அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டைரக்ட் மெத்தட்ல எது பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத புக்ல பார்த்து தான் நீங்க போட முடியும். இதுவே உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸாம்பிள்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னா தெரியல. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து கண்டக்ட் பண்றாங்க ஓபன் புக் எக்ஸாம். அதனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்னும் வந்து அவங்க டீடைல்டா சொல்லுவாங்க. சொல்லும் போது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென் சப்ஜெக்டை நீங்க படிக்கும் பொழுது நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி புரிஞ்சு படிங்க. ஒரு ஒரு யூனிட்ல இருந்தும் சிம்பிளா ஒரே ஒரு 2 மார்க் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும்தான் வரப்போகுது. அதுவும் நீங்க நெட்லயும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது நீங்க நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்கிற மாதிரி கொடுப்பாங்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஓபன் புக் எக்ஸாம் அப்படிங்கும் பொழுது நிச்சயம் டஃப்பா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஈஸியா கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சப்போஸ் சில க்வெஸ்சன்ஸ் அதாவது இப்போ நீங்க எவ்வளவு மார்க்கு எழுதுறீங்களோ அதுல ஒரு 20-30% க்வெஸ்சன்ஸ் வந்து டைரக்டா கொடுத்துருக்கலாம். நீங்க புக்கை பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி டைரக்டா கொடுத்துருக்கலாம். ஆனா அது எந்த க்வெஸ்சன் டைரக்டா கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆன்சர் இருக்கு அப்படின்னு நீங்க ஒன்னொன்னையும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். டைம் கன்சியூமிங் தான் இதுல ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை வீடியோல சொல்லுங்க. இதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம சேனல்ல நம்ம அப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இன்னொரு 1 week to 10 days வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் நல்லா அனலைஸ் பண்ணி சப்ஜெக்டை படிக்கணும். சும்மா ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.